ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சிலாஹித்து பேசுகிறான். அவ்வாறு இஸ்லாத்தை பற்றி இறைவன் பேசுகிற இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாத்திற்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். சில இடங்களில் இஸ்லாத்திற்கு இஸ்லாம் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சில இடங்களில் தீன் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சில இடங்களில் ஹுதா ஹிதாயத் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் பெயராக சூட்டியிருக்கிறான். அதில் திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு பெயர் என்பது ஹக்கு என்ற சொல்லை வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். குர்ஆனில் பல இடங்களில் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற பெயர் இதுதான். அல்லாஹ் குல் ஜால் ஹக் வ ஜஹல் பாத்தில், உண்மை வந்து விட்டது பொய் அழிந்து விட்டது என்று நபியே நீங்கள் சொல்வீராக. உண்மையை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி பல இடங்களில் ஹக்கு உண்மை என்ற சொல் இஸ்லாத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய தாத்பரியம் என்ன என்று சிந்தித்தால், இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம். அந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிறவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள், உண்மையே பேசுவார்கள், உண்மைக்கு ஆதரவு அளிப்பார்கள், உண்மை மேலோங்குவதற்கு உதவி செய்வார்கள் என்பது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்க கருத்தாக இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களாக இருக்கிற நாம் அல்லாஹ் இஸ்லாத்துக்கே ஹக்கு உண்மை என்று பெயர் சூட்டியிருக்கிறான். நாம் உண்மையின் பக்கம் நிற்கிறோமா? எப்பொழுதுமே உண்மையை பேசுகிறோமா? உண்மை பேசப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசீலித்து பார்த்தால், பல நேரங்களில் உண்மை பேசுகிறவர்கள் கூட, உண்மை பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட, மற்றவர்கள் சொல்கின்ற உண்மையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு சில இலக்கணங்களை சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையாக இருந்தாலும் உண்மை என்று தெரிந்தாலும் சில காரணங்களுக்காக வேண்டி அந்த உண்மைகளை புறக்கணிக்கிறார்கள். அது என்ன மாதிரியான காரணங்கள் என்று சிந்தித்தால், சில நேரங்களில் சொல்லக்கூடிய மனிதர்களுடைய தராதரத்தை பார்க்கிறார்கள். சொல்லுகிறவர்கள் நம்மை விட பெரியவர்களாக இருந்தால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது, நம்மை விட சிறியவர்களாக இருந்தால் உண்மையை மறுத்து விடுவது. சின்ன பையன் நீ எல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா, அவன் சொல்றது உண்மையா இருக்கும், நல்லா நன்றாக தெரியும் உண்மைதான் என்று பட்டவத்தனமாக பழிச்சென்று தெரியும். ஆனாலும் கூட அதனை பல பேர் ஏற்க மறுத்து விடுவார்கள். காரணம், சொல்லுகிறவன் நம்மை விட வயதில் குறைந்தவனாக இருக்கிறான் என்பதற்காக பல நேரங்களில் உண்மைகளை புறக்கணிக்கிறார்கள். அதே போல சில நேரங்களில் உண்மையை சொல்லுகிறவர்கள் அந்தஸ்தால், பொருளாதாரத்தால் நம்மை விட கீழ்நிலையில் இருந்தால் அப்பொழுதும் பல பேர் உண்மையை மறுத்து விடுகிறார்கள். இவனெல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டானா, எனக்கு தெரியாதா என்று சொல்லி மேலே இருக்கிற மேலதிகாரிகளாக அந்தஸ்திலே பதவிகளே உயர்ந்திருக்கிறவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உண்மை இருந்தாலும் அவன் தாழ்வானவன், பதவியிலே குறைந்தவன், பொருளாதாரத்திலே கீழ்நிலையில் இருப்பவன் என்ற காரணத்திற்காக வேண்டி அதை மறுத்து விடுகிறார்கள். அதுபோல சில பேர் உண்மை என்று தெரிந்தாலும் கூட புதிதாக இருக்கிறதே, ஊர் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் சொல்லாமல் மிக குறைந்த மக்கள் மட்டுமே அந்த செய்தியை சொன்னால் அதற்காக மறுத்து விடுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த செய்தியை சொல்லவில்லை என்றால் அதற்காக மறுத்து விடுகிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் பேசாவிட்டால் மறுத்து விடுகிறார்கள். இப்போ உண்மையை ஏற்காமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்றாலே ஒருவன் முஸ்லீமாக இருப்பதற்கு அடிப்படை தத்துவமே அவன் உண்மையானவனாகவும், எங்கிருந்து உண்மை பேசப்பட்டாலும் யார் உண்மையை சொன்னாலும் அவர்களுடைய தராதரத்தை எல்லாம் பார்க்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறவனாகவும் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை ஏற்றார்கள். எந்த அளவுக்கு உண்மையை ஏற்பதற்கு அக்கறை காட்டினார்கள் என்றால், அவர்களை எதிர்க்கின்ற எதிரிகள் சொன்னால் கூட, எதிரி சொல்லுகிறான் என்பதற்காக கூட நபிகள் நாயகம் உண்மைக்கு எதிராக நின்றது கிடையாது. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு யூதன் வந்து நபிகளாரிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறான். யூதன் என்றால் நபிகாருடைய காலத்தில்
நபி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற ஒரு சிறுபான்மை சமுதாயத்தவர்கள் யூதர்கள். அது மாத்திரமில்லாமல் சிறுபான்மை சமுதாயமாக இருந்து கொண்டு பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். நபிகள் நாயகத்தை கூட பல்வேறு விதங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் துன்புறுத்தியவர்கள். நாங்கள் உங்களுக்கு எதிராக போர் புரிய மாட்டோம் என்றெல்லாம் ஒப்பந்தம் செய்துவிட்டு மறைமுகமாக காஃபிர்களோடு கூட்டணி அமைத்து நபிகள் நாயகத்துக்கு எதிராக போர் புரிந்தவர்கள். இப்படி எண்ணற்ற பல கெடுதிகளுக்கு சொந்தக்காரர்களாக நபிகள் நாயகத்தின் விரோதிகளின் பட்டியலில் முதலிடத்திலே வைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் நபிகளார் காலத்திலே வாழ்ந்த யூதர்களை தான் முதலிடத்திலே வைக்க முடியும். அப்படிப்பட்ட யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறான், முகம்மது நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லுகிறீர்கள். அந்த கருத்து உண்மையானதுதான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் தோழர்களே இணை கற்பிக்கிறார்கள், உங்கள் சமுதாயமே இணை கற்பிக்கிறது, நீங்கள் ஏதோ இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பித்தல் பெரும்பாவம், இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டால் நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும், இறைவனுக்கு இணை கற்பித்தால் அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் இணை கற்பித்தலுடைய தீமைகளை பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் மக்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவன் ஒரு யூதன் வந்து சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தி, என்ன இணை கற்பித்தல் சொல்லுங்க, விளக்குங்க என்று அவரிடத்துல கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியம் செய்கிற பொழுது காபாவின் மீது உங்களில் சில பேர் சத்தியம் செய்கிறீர்களே. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கிறதுல அந்த பழக்கம் இருந்துச்சு, எதையாவது ஒரு செய்தியை சொல்லி அதை சத்தியம் விட்டு சொல்ல தேவைப்படும் பொழுது வல் காபா, காபாவின் மீது ஆணையாக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்திற்கு முன்னரே அந்த மக்கள் காபாவை மதித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் கூட அதே வழிமுறையில் வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் கவனிக்கவே இல்லை. ஆனால் சத்தியத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துல என்ன சட்டம், இறைவன் அல்லாத வேறு யார் மீது சத்தியம் செய்தாலும் அவர் இறைவனுக்கு இணைப்பித்து விட்டார். மன் ஹலஃப் பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவருக்கு அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறாரோ அவரை இணைப்பித்து விட்டார். அது யாராகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இன்றைக்கு கூட பல முஸ்லீம்கள் குர்ஆன் மீது சத்தியம் என்பார்கள், அது கூட இணைப்பித்தல்லாம். ஏனென்றால் சத்தியம் என்பது எதற்கு, சத்தியம் என்பது ஒரு ஒரு விஷயத்துடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாத பொழுது, அதற்குரிய ஆதாரம் கிடைக்காத பொழுது, இந்த உண்மை நான் உண்மையை தான் சொல்றேன், உனக்கு தெரியல, நீ நம்பல, ஆனா நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குறேன் பாரு, அந்த அல்லாஹ்வுக்கு உண்மை தெரியும் தானே, ஒருவேளை இந்த விஷயத்துல நான் பொய் சொன்னா இறைவன் என்னை தண்டிக்கட்டும் என்பதுதான் சத்தியத்திற்குள்ளேயே பொருள். இதனுடைய உண்மை நிலவரம் இறைவனுக்கு தெரியுமே என்பது அதனுடைய தத்துவம். அப்படியான இப்ப நம்ம காபாவின் மீது சத்தியம் என்றால், குர்ஆன் மீது சத்தியம் என்றால், இதனுடைய உண்மை நிலவரம் குர்ஆனுக்கு தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சண்டை, ஒரு பேச்சு, ஒரு பிணக்கு, ஒரு கருத்து வேறுபாடு, அதுல நான் சொல்வது உண்மா உண்மையா பொய்யா என்று பள்ளிவாசலுக்கு தெரியுமா, காபாவிற்கு தெரியுமா, பெற்றோருக்கு தெரியுமா, பிள்ளைகளுக்கு தெரியுமா, குர்ஆனுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது. அதனுடைய 100% உண்மை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியானால் இறைவனை தவிர வேற யாரையும் சாட்சிக்கு சத்தியத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த கூடாது, இது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அப்ப அந்த யூதர் சொல்லுகிறார், நீங்கள் தான் சத்தியம் செய்கிறீர்களே காபாவின் மீது, அப்படியானால் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டீர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், தோழர்களே நீங்கள் இனிமேல் காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். ஒருவேளை காபா என்ற வார்த்தையை பயன்படுத்தி சத்தியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வல் காபா என்று சொல்வதற்கு பதிலாக ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு யூதன் சொல்லுகிற கூட்டை ஏற்று நபிகள் நாயகம் தம்மை திருத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த யூதன் நபிகள் நாயகத்தை குறை சொல்லுகிறான், நபிகள் நாயகத்தை விமர்சிக்கிறான், உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நபிகள் நாயகம் தங்களை தன்னை அவன் குறை சொல்லுகிறானே என்றெல்லாம் கருதாமல் அவன் சொல்லுகிற கூற்றிலே உண்மை இருக்கிறது என்று தெரிந்தவுடன் உண்மையை ஏற்றுக்கொண்டார்களே. இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த பக்குவம் இருக்கிறதா? பல குடும்பங்களில் பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர் கேட்பதில்லை. உனக்கு என்னடா தெரியும், நான் பார்த்து வளர்ந்தவன், உனக்கெல்லாம் பெரிய நீ பெரிய ஆளாயிடுச்சியோ என்கிற மாதிரி குழந்தைகளுடைய பேச்சுக்கள் உதாசீனப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். எதிரிகளுடைய பேச்சு கூட நபிகளாருடைய சபையிலே உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு இது ஒரு அற்புதமான சான்று. அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி ஹுதைபியா என்ற உடன்படிக்கை. நபிகள் நாயகம் மதினாவிலிருந்து மக்காவிற்கு உம்ரா செய்ய செல்கிறார்கள். வழியிலே மக்களுக்கு காஃபிர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு நபி அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறுகிறது. அந்த ஒப்பந்தத்திலே சில விஷயங்களை பேசுகிறார்கள். பேசிய விஷயங்களை எழுதி கொள்வதற்காக நபிகள் நாயகம் வாசகம் சொல்கிறார்கள்.
அலி ரலியல்லாஹுவை எழுதுகிறார்கள். நபி அவர்களுக்கு எழுது தெரியாதானே, அதனால் அலி அவர்கள் எழுதுகிறார்கள். நபிகள் நாயகம் வார்த்தைகளை சொல்கிறார், சொல்ல 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 அலி எழுதுகிறார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எழுத தோங்கு என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதும். ஏன்னா அலிக்கு கட்டளை இருக்கிறார்கள், அவரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எழுதிவிட்டார். எதிரணியில இருக்கிற எதிரணி தலைவர் சொல்லுகிறார், அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஒப்பந்தம் என்று சொன்னால் இரண்டு பேரும் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் தான் ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டே போடுற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தானே ஒப்பந்தம். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்கிறீர்கள். பிஸ்மில்லா அல்லாவே எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் யார், அல்லாவே நாங்கள் நம்புகிறோம், அல்லாவே நாங்கள் வணங்குகிறோம். நபிகள் காலத்தில் வாழ்ந்த காபிர்களும் அல்லாவே வணங்கினார்கள், நம்பினார்கள். அவனு சொல்லுகிறான், அல்லாவே எங்களுக்கு தெரியும். அமர் ரஹ்மான், அது என்ன ரஹ்மான், மாதிரி ரஹ்மான். ரஹ்மான் என்றால் யார் எங்களுக்கு தெரியாது, ரஹீம் என்றால் யார் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாத ஒன்றை எங்களுடைய ஒப்பந்தத்தில் நீங்கள் எழுதக்கூடாது என்று அவன் குறுக்கிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதான், நீ சொல்வது சரிதான், ஏற்றுக்கொண்டு ரஹ்மான் ரஹீமை அடியுங்கள், பிஸ்மிக அல்லாஹும்ம, இறைவா உன்னுடைய திருப்பெயரால், அல்லாவே உன்னுடைய பெயரால் என்று எழுதுங்கள். ரஹ்மான் ரஹீம் எழுத தேவையில்லை என்று அலிக்கு நபிகள் நாயகம் கட்டளை இருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதைப்படி ரஹ்மான் ரஹீம் அழிக்க முடியும். அல்லாஹ் ரஹ்மான் தான், அல்லாஹ் ரஹீம் தான், அவன் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட உண்மைக்கு எதிராக அவன் பேசுகிறான். அப்படிப்பட்ட பேசுகிற பேச்சை நாம் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டுமா என்று தோழர்கள் கோபப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்கிறார்கள், நீ கோபப்படல் நியாயம் இருக்குது, ஆனா அவன் சொல்றதுல அதை விட பெரிய உண்மை இருக்குது. என்ன உண்மை, அவன் ஒத்துக்கொள்ளாததை அவனது ஒப்பந்தத்தில் நாம பிடிச்சிருக்க முடியும். இரண்டு பேரும் ஒத்துக்கொண்ட சரத்துக்களான ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ரஹ்மான் ரஹீமே அடிக்கிறார்கள். அத்தோடு முடியவில்லை, அடுத்த நபியவர்கள் சொல்லுகிறார்கள், மின் முஹம்மது பின் அப்துல் மின் முஹம்மது ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதுக்கும் இந்த மக்கத்து குஃபார்களுக்கு குறைஷிகளுக்கும் இடையிலே எழுதப்படுகிற ஒரு ஒப்பந்தம் என்று வார்த்தையை சொல்கிறார்கள். அலி எழுதிவிட்டார். எதிரணியில் இருக்கிறவர் சொல்கிறார், அது என்ன முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது, இதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் இந்த சண்டையே தேவையில்லை, சச்சரவுகளுக்கு விலை இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே உடன்படிக்கைக்கு அவசியமே இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறீர்கள், நாங்கள் இல்லை என்கிறோம், அதுதானே பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதுக்கும் இந்த மக்கத்து குஃபார்களுக்கு குறைஷிகளுக்கும் இடையிலே எழுதப்படுகிற ஒரு ஒப்பந்தம் என்று வார்த்தையை சொல்கிறார்கள். அலி எழுதிவிட்டார். எதிரணியிலே இருக்கிறவர் சொல்கிறார், அது என்ன முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது, இதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் இந்த சண்டையே தேவையில்லை, சச்சரவுகளுக்கு வேலை இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே உடன்படிக்கைக்கு அவசியமே இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறீர்கள், நாங்கள் இல்லை என்கிறோம், அதுதானே பிரச்சனை. அதனால தானே நீங்க மக்காவிற்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்கிறோம். இப்போ வந்து நின்றுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதுகிறீர்களே. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனாலும் நீ சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லா என்பதை முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுக்கும் மக்கத்து காபிர்களுக்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் என்று வார்த்தைகளை திருத்துகிறார்கள். எந்த அளவிற்கு எழுதப்பட்ட வார்த்தையை அடி என்கிறார்கள், ரசூலுல்லாங்கிறது அடி அப்படின்னு அலி இடத்துல சொல்றாங்க. அலி பேனா தூக்கி போட்டு எழுதிட்டார், ரசூலுல்லாங்கிறது நான் அடிக்க முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் மனமாற நம்புகிறோம், எதிரிகள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அல்லாவின் தூதர் என்பதை அடிக்க சொல்கிறீர்களா, முடியாது என்கிறார். சரி, அது எங்கே இருக்கிறது, என்னிடத்திலே காட்டும் என்று கேட்கிறார்கள். நபி அவர்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, அது என்ன வார்த்தை அதை காட்டு, இதுதான் ரசூலுல்லான்னு சொன்னோட ரசூலுல்லா அடிக்கிறார்கள் அந்த வார்த்தையை. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதிரிகளுடைய கை தாழ்ந்திருக்கிற நிலை, ஆனால் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், நம்மிடத்தில் டிமாண்ட் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர்களின் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும் என்றால் அதை ஏற்பதற்கு நபிகள் நாயகம் தயங்கியதில்லை என்ற வரலாற்றை பார்க்கிற நாம் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் சொல்லுகிற உண்மையை உண்மைக்காக ஏற்கிறவர்கள் எத்தனை பேர், மனிதர்களுக்காக ஏற்கிறவர்கள் எத்தனை பேர், நாம் விரும்புகிற தலைவர், நான் சார்ந்திருக்கிற இயக்கம், நான் மதிக்கின்ற உலமாக்கள் இந்த கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், நான் யாரை எதிர்க்கிறேனோ, எங்கள் அமைப்பு யாரை எதிர்க்கிறதோ, எங்கள் எனக்கு யார் மீது கோபம் இருக்கிறதோ, அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் ஏற்க மறுக்கிறவர்கள் எத்தனை பேர். ஒவ்வொருவரும் தம்முடைய நெஞ்சத்திலே கை வைத்து இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். யாரும் வேறு யாரையும் குறை சொல்வதற்காக பேசப்படுகிற செய்தி அல்ல, நான் உண்மையை உண்மைக்காக இருக்கிறேனா, உண்மையை என் பெற்றோருக்காக இருக்கிறேனா, உண்மையை என்னுடைய ஆளுங்களுக்காக இருக்கிறேனா, உண்மையை என்னுடைய இயக்கத்திற்காக இருக்கிறேனா, உன்னுடைய உண்மையை என்னுடைய ஊருக்காக இருக்கிறேனா, அல்லது உண்மையை அது உண்மை என்ற காரணத்திற்காக இருக்கிறேனா,
இஸ்லாமியன் என்றால் உண்மையை உண்மை என்பதற்காக, இது உண்மை, இது யாரு சொல்லட்டும் உண்மை, எதிரி சொல்லட்டும் உண்மை, அதனால் எனக்கு பாதகம் ஏற்படட்டும் உண்மை, எனவே நான் அதை ஏற்கிறேன் என்ற ஒரு கொள்கை முடிவுள்ளவனாக, கொள்கையின்படி நடக்கிறவனாக இஸ்லாமியன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அருமையான போதனைகளை சொல்லித் தருகிறது. அது மாத்திரமில்லை, பல நேரங்களில் உண்மைகளை மறுப்பதற்கு நாம் வைத்திருக்கிற அளவுகோல், நம்மை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள், அல்லது நம்மை விட பொருளாதாரத்திலே குறைந்தவர்கள், அல்லது நம்மை விட பதவியிலே மட்டமானவர்கள், இதுதான் பல நேரங்களில் அவர்களை புறக்கணிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பெரும்பாலும் பெரியவர்கள் சொன்னால், செல்வந்தர்கள் சொன்னால், முதலாளிகள் சொன்னால், யாரிடமிருந்து நாம் நன்மை அடைவோமோ அப்படிப்பட்டவர்கள் சொன்னால் 90% கருத்துக்கள் மறுக்கப்படுவது கிடையாது. அவர் சொல்ற கரெக்டா இருக்கும், உடனே தலையாட்டிட வேண்டியது. இப்படிப்பட்ட மக்களை அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே பொருளால், அல்லது திறமையால், அல்லது பதவியால், அல்லது வயதால் தாழ்ந்த நிலையிலே, குறைந்த நிலையிலே இருக்கிற ஒரு மனிதர் இழிவானவரா? அவருக்கு நல்ல கருத்துக்களை வராதா? உங்களை விட வயதில் ஒருவர் குறைந்தவர் என்ற காரணத்தினால் அவர் உங்களை விட சிறந்த கருத்தை, சரியான கருத்தை அவருக்கு சொல்ல முடியாமல் போய்விடுமா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி தோழர்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள் என்று அத்தனை பேரும் நம்புகிறோம். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பை உலகத்திலே யாரும் அடைய முடியாது என்பதை உலகத்திலே வாழ்கிற அத்தனை முஸ்லீம்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், எப்பொழுது அவர்களுடைய இறுதி பேருரையின் பொழுது சொல்லுகிறார்கள், உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் நபிகளார் நிகழ்த்திய அந்த இறுதி பேருரையிலே குறிப்பிடுகிறார்கள், இங்கே வந்திருக்கிறவர் வராதவருக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்த்து விடட்டும், ஏனென்றால் எத்தனையோ எடுத்து சொல்பவர்களை விட அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்பவர்கள் சொல்லப்பட்ட செய்தியை நன்கு விளங்குகிறவர்களாகவும், சரியாக கடைபிடிக்கிறவர்களாகவும், நல்ல முறையில் அதை பேணி பாதுகாப்பவர்களாகவும் இருக்கக்கூடும் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நான் சொன்னதை அடுத்தவங்க சொல்லிருங்க. அப்படி சொன்னா உங்களை விட உங்கள்ட்ட இருந்து கேட்கிறார, அவர் அந்த விஷயத்தை நல்ல சூப்பரா செட்டிங் பண்ணுவாரு, நல்ல முடிவுகளை எடுப்பாரு, அதன் வழியாக நல்ல பல கருத்துக்களை உலகத்துக்கு சொல்லுவார். யாரை விட? சஹாபாக்களை விட. சஹாபிகளுக்கு பின்னால் வருகிறவர்கள், சஹாபாக்களிடமிருந்து கேட்கிறவர்கள் சிறந்த அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடும் என நபிகள் நாயகம் நற்சான்று கொடுக்கிறார்களே. அதிலிருந்து நம்ம பெறுகிற பாடம் என்ன? சஹாபிகள் உயர்ந்தவர்கள் தான், அதற்காக அவர்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணிவிடக் கூடாது, அவர்கள் அவர்களை விட மட்டமாகத்தான் கருத்து சொல்வார்கள் என்று நாம் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகத்திற்கே இறைவன் கட்டளை இடுகிறான், உங்களுடைய காரியங்களில் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கள், சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். நபி அவர்கள் ஏன் ஆலோசனை கேட்க வேண்டும்? நபிகள் நாயகத்தினுடைய கருத்துக்கு சஹாபாக்களிடத்திலே மாற்று கருத்து உண்டா? அல்லது நபிகள் நாயகம் தப்புந்தவருமான கருத்தை சொல்லுவார்கள் என்று நாம் நினைப்போமா? நபி அவர்கள் சரியாகத்தான் சொல்வார்கள், மிக அற்புதமாகத்தான் சிந்திப்பார்கள், எந்த முடிவையும் ஆழமாக சிந்தித்து தான் வெளியிடுவார்கள். நபிகளாருடைய அறிவுக்கு இணையாக வேறு எந்த மனிதனுடைய அறிவையும் கொண்டு வந்து ஒப்பிட்டு காட்ட முடியாது, அந்த அளவிற்கு மிகச்சிறந்த அறிவாளி நபிகளார். நபிகளாருடைய அறிவுத்திறனை பரிசோதித்து பார்க்கிற ஏராளமான நிகழ்ச்சிகள் வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஒரு முறை ஒரு போர்க்களம், போர்க்களத்திற்காக வேண்டி எதிரிகளை பற்றி ஒற்றறிய வேண்டிய தேவை நபிகளாருக்கு ஏற்படுகிறது. சஹாபாக்கள் ஒருவரை பிடித்து வருகிறார்கள், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையனை பிடித்து வருகிறார்கள், அவனிடத்தில் விசாரிக்கிறார்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அவன் தெரியாது என்கிறான், அதை பற்றி அறிவில்லை என்கிறான். அவனை தோழர்கள் சில பேர் சீண்டி பார்க்கிறார்கள், அடித்து பார்த்தால் உண்மையை சொல்லிவிடுவான் என்று கேட்டு பார்க்கிறார்கள். அவனிடமிருந்து சரியான தகவலை பெற முடியவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுது முடித்து விட்டு அவனை அழைத்து, அந்த சிறுவனை அழைத்து கேட்கிறார்கள், எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றன? நீ அங்கே தானே இருந்த, உனக்கு தெரியும் எத்தனை எண்ணிக்கைன்னு உனக்கு தெரியல விடு. ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 10 ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. 10 ஒட்டகமா? ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேரு, 10 ஒட்டகத்துக்கு 1000 பேரு, எதிரணியில 1000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று எங்கோ இருந்து ஏதோ ஒரு கணக்கை போட்டு நபிகளார் எதிரிகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கிறார்கள். எங்கிருந்து எதை பிடிக்கிறார்கள் பாருங்கள், எதிரி படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? அறுக்கப்படுகிற ஒட்டகத்தின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு எதிரிகளின் எண்ணிக்கையை கணக்கு போடுகிற அளவிற்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களில் இருந்து முடிவை எடுக்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒருவேளை அவர்கள் தவறாகவே சொன்னாலும்,
மாற்று கருத்து சொல்வதற்கு சஹாபாக்கள் யாரும் கிடையாது. தவறு என்று தெரிந்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறவர்கள் தோழர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி, பேரித்தம்பளங்களுக்கு இடையே மரங்களுக்கு இடையிலே ஒரு ஒட்டி சேர்க்கை செய்கின்ற நிகழ்ச்சி நடக்கிறது. நபிகளார் வெறுக்கிறார்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தோழர்கள் விவசாயத்தின் அந்த முறையை விட்டுவிட்டார்கள். மறுவரிடம் பார்த்தால் விவசாயத்திலே பலன் குறைகிறது, மகசூல் குறைகிறது. காரணம் கேட்கிறார்கள், நீங்க தான் சொன்னீங்க இந்த ஒட்டி சேர்க்கை செய்ய வேண்டாம், நீங்க நாங்க செய்யாம இருந்துட்டோம். சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, எனக்கு இந்த செய்தி தெரியலையே, ஒட்டுச்சேர்க்கை பண்ணுனா நிறைய மகசூல் வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்களுடைய உலக விஷயங்களை என்னை விட நீங்கள் தான் அதிகம் அறிந்தவர்கள், எனவே உங்களுக்கு தெரிந்த சரியானதை நீங்கள் கடைபிடியுங்கள். நான் மார்க்கத்தை பற்றி சொன்னால், அல்லாவிடமிருந்து சொன்னால் 100% சரியாக சொல்வேன், அதனை அப்படியே பின்பற்றுங்கள். உலகத்தை சொன்னால், என் சொந்த கருத்தை சொன்னால், நடைமுறை வாழ்க்கையை பற்றி சொன்னால், அதிலே என்னை விட அறிந்தவர்கள் நீங்கள். அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் உலக காரியங்களை என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் நீங்கள், அதிலே உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்ப தவறாகவே சொன்னாலும் அதனை கடைபிடிக்கிறவர்கள் நபித்தோழர்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நபிகள் நாயகம், சரியாகவே சொல்லுகிற நபிகள் நாயகம், ஒருவேளை தவறாகவே சொன்னாலும் கட்டுப்படுகிற தோழர்களை கொண்டிருக்கிற நபிகள் நாயகம், அந்த நபியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய காரியங்களில் அவர்களிடத்திலே கலந்து ஆலோசனை செய்வீராக. இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? நபிகள் நாயகம் உயர்ந்தவர்கள், அதற்காக நபி தோழர்களிடம் நபியவர்களை விட உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த ஆலோசனைகள் வராது என்று பொருள் கிடையாது. சில நேரங்களில் நபிகளாரை விட சிறந்த கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை, சரியான கருத்துக்களை சஹாபாக்கள் சொல்லிவிடுவார்கள். அதற்காக அல்லாஹ் சொல்கிறான், சஹாபியிடத்திலே ஆலோசனை கேள். நபியவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது சஹாபாக்கள் அவர்களுக்கு கீழ்தான், அதிகாரத்திலே கீழ்தான், அறிவிலே கீழ்தான். தூதர் என்ற அடிப்படையிலே நபிகளாருக்கு இருக்கிற தனிச்சிறப்போடு ஒப்பிடுகிற பொழுது நபித்தோழர்கள் அவர்களை விட மட்டும்தான், நபியவர்களை விட. அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவர்களிடத்தில் ஆலோசனை கேட்குமாறு இறைவன் கட்டளையிடுகிறான் என்றால், உண்மை எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும், ஏற்றுக்கொள் என்பதுதானே அதனுடைய தாத்பரியம், எங்கும் கிடைக்கும். நபியவர்களுக்கு கூட அவர்களுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்றால், ஒரு முதலாளியாக இருக்கிறவனுக்கு தொழிலாளியிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? பெற்றோராக இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? கணவராக இருக்கிறவருக்கு மனைவியிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? செல்வந்தராக இருக்கிறவருக்கு ஏழையிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? ஒரு அமைப்பில இருக்கிறவருக்கு எதிரி அமைப்பிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? ஒரு ஆளுமை விரும்புகிறவருக்கு அவர் வெறுக்கிறவரிடமிருந்து நல்ல கருத்து கிடைக்காதா? கிடைக்கும், எங்கும் கிடைக்கும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உண்மை எங்கிருந்தும் கிடைக்கும், எங்கிருந்து கிடைத்தாலும் அதை உண்மை என்பதற்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட பண்பை கடைபிடித்து உண்மையான மக்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக.